மலேசியாவில் கடந்த வெள்ளிக்கிழமை காலை பெய்ய தொடங்கிய கனமழையானது தொடர்ந்து இரண்டு தினங்களுக்கு மேல் நீடித்ததை அடுத்து நாட்டின் பெரும் பகுதி வெள்ளக்காடாக மாறியது ஒரு மாதம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் குட்டி தீர்த்ததாக மலேசிய வானிலை மையம் தெரிவித்துள்ளது கடந்த பனிரெண்டாம் தேதியன்று பருவமழைக்குரிய காரணிகளுடன் தென்சீன கடலில் கடற்பகுதியில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையும் சேர்ந்து கொண்டதால் இந்த அடைமழை பெய்ததாக நிபுணர்கள் கூறுகின்றனர் மேலும் ஒரு நூற்றாண்டுக்கு ஒருமுறைதான் இவ்வாறு நிகழும் என மலேசிய சுற்றுச்சூழல் அமைச்சின் தலைமை இயக்குநர் ஜைனி உசாங் தெரிவித்துள்ளார் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் ஆண்டுதோறும் சராசரியாக இரண்டாயிரத்து நானூறு மில்லி மீட்டர் மழை பொழியும் என குறிப்பிட்டுள்ள அவர் கடந்த வெள்ளிக்கிழமையன்று கோலாலம்பூரின் செந்தூல் பகுதியில் முன்னூற்று அறுபத்து மூன்று மில்லி மழை பதிவானதாக தெரிவித்துள்ளார் சிலாங்கூர் மாநிலத்தில் முன்னூற்று எண்பது மில்லி மழை பதிவானதாக அம்மாநில முதல்வர் கூறியுள்ளார் இந்த அடைமழை காரணமாக மலேசியாவின் எட்டு மாநிலங்களில் மோசமான அளவில் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன இதுவரை பதினான்கு பேர் மழை வெள்ளத்தால் உயிரிழந்துள்ளனர் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வெள்ளம் பாதித்த பகுதிகளிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் அவர்களில் பெரும்பாலானோர் தற்காலிக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த முகாம்கள் மூலம் கொரோனா தொற்று பரவல் ஏற்படக்கூடாது என்பதால் அனைவருக்கும் கொரோனா தொற்றை கண்டறியும் பரிசோதனையும் நடத்தப்படுகிறது ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்துள்ளன பல்வேறு பகுதிகளில் வீட்டின் முதல் தளம் வரை மழை வெள்ள நீர் தேங்கியுள்ளது இந்நிலையில் தேர்தல் மற்றும் மீட்பு பணிகளில் காவல்துறையைச் சேர்ந்த சுமார் ஏழாயிரம் பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை துணைத் தலைவர் மசான் லசீம் தெரிவித்திருக்கிறார்